பார்க்க பார்க்க திகட்டாத திகைக்க வைக்கும் பல விஷயங்களை உள்ளடக்கியதுதான் கடல். அதில் வாழும் உயிரினங்களில் சில நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவை. அப்படி வியப்பில் ஆழ்த்தும் கடல்வாழ் உயிரினத்தில் ஒன்றுதான் யானை மீன். இதன் வாய்த்தாடை யானையை போன்று இருப்பதால் இதனை யானை மீன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். உலகிலேயே மிகவும் கடினமான சதைகளால் ஆன தாடையை கொண்ட மீன் இனம் இதுதான். இதற்கு முன்பக்கம் இரண்டு துடுப்புகளும் பின்பக்கம் இரண்டு துடுப்புகளும் இருக்கும். முன்பக்க துடுப்புகளை பயன்படுத்தி தண்ணீரை கிழித்து கொண்டு வேகமாக நீந்தும் திறன் கொண்டது இந்த மீன். இவ்வகை மீன்கள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் அதிகமாக வாழ்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அங்கு இந்த மீனை பேய் சுறா, யானை சுறா, வெள்ளை மீன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். இவை பெரும்பாலும் 200 மீட்டர் முதல் 500 மீட்டர் வரை ஆழமுள்ள இடங்களில் மணற்பாங்கான அமைப்பின் அடிப்பகுதியில் வாழும். இவற்றின் பெண் இனம் முட்டையிடுவதற்காக ஆழமற்ற பகுதிக்கு வரும்போதுதான் மீனவர்களின் வலையில் சிக்கிக்கொள்கின்றன. இவை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் முறையே சற்று வித்தியாசமானதுதான். மனிதர்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸ் அல்லது செல்போன் கவர் போன்ற அமைப்பில் இருக்கும் பைகளை தன்னுடைய தோல் பகுதியில் இருந்து உருவாக்கி அதில் முட்டைகளை இட்டு செல்கின்றன. அந்த முட்டைகள் கடலில் மிதந்து செல்லும் போது சூரிய வெப்பத்தின் தன்மைக்கேற்ப குஞ்சுகளாகி வெளியே வருகின்றன. எலும்புகள் இல்லாமல் மிருதுவான சதையை கொண்டிருக்கும் இந்த மீன்கள் சுறாக்களின் குடும்பத்தை சேர்ந்ததாகும். வளர்ச்சியடைந்த இவ்வகை மீன் ஒன்று சுமார் 60 சென்டிமீட்டர் முதல் 120 சென்டிமீட்டர் வரை வளரும். இந்த மீன் இனம் கடலுக்கடியில் இருக்கும் சங்குகளையும் சிப்பிகளையும் உண்டு உயிர் வாழ்கின்றன. மேலும் இதன் வாய்ப்பகுதியில் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் வாயிலாகவும் சில நேரங்களில் தனக்கான இரையை பிடிக்கின்றன. என்ன அற்புதமான உயிரினம்! இதே போல் நல்ல ஒரு தகவலோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.